வணக்கம் நண்பர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைவராக அதிமுகவில் நீடிக்க முடியுமா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதா இதற்கு அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி வழங்கும் பதில் என்ன வணக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு தனித்தலைவராக உறுதி கொண்ட தலைவராக அதிமுகவில் நீடிக்க முடியுமா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அரசியலில் சில கட்டாயங்கள் காலத்தின் கட்டாயம் என்பது போல ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கு ஒற்றை தான் வேண்டும் என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நிர்வாகிகள் எல்லோரும் ஒருங்கிணைந்து எடுக்கப்பட்ட முடிவு என்பது காலத்தின் கட்டாயமாக ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி எல்லாம் தேவையில்லை கா இன்றைக்கு பொதுச்செயலாளர் என்று பதவி வரும்பொழுது தான் அந்த கட்சிக்கு ஒரு வலுவான தலைவராக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் சொன்னது எல்லாமே நிர்வாகிகள் நிர்வாகிகளுடைய ஆதரவில் வந்திருக்காரு தொண்டர்கள் இல்லை நிர்வாகிகள்னால் யார் இப்போ வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பது யார் நேரடியாக பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுறதில்லை பாராளுமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற எம்பிக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு பிரதமர் அதே மாதிரி முதலமைச்சரும் நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை எம்எல்ஏக்கள் தான் மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த எம்எல்ஏக்கள் தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார் அதே அடிப்படையில் தான் நிர்வாகிகள் என்பது ஒவ்வொரு தொண்டர்களும் தேர்ந்தெடுத்தப்பட்டவர்கள் தான் நிர்வாகிகள் அந்த நிர்வாகிகள் தான் பொதுச் செயலாளரே தேர்ந்தெடுக்கிறாங்க இதுதான் காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒன்றும் இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் தவிர ஏதோ தொண்டர்கள் முழுமையாக வாக்களித்து ஓட்டு போட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்க எந்த அரசியல் கட்சியிலும் இந்தியாவிலே இல்லை ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் விட நிர்வாகிகளை தன் பக்கம் ஈர்த்து திடப்பாடி பழனிசாமி அந்த பதவிக்கு வந்துவிட்டார் அதான ஒன்று இல்லை நிர்வாகிகள் என்பது தான் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர்கள் சார் தொண்டர்களோட ஆதரவோடு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருவாரியான தொண்டர்கள் ஆதரவும் நிர்வாகிகள் ஆதரவும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த ஆதரவை பெற்றவராக மாண்புமிகு எடப்பாடியார் இருக்கிறார் அதனால தான் தேர்ந்தெடுக்காங்க ஆனால் காலத்தின் கட்ட கட்டாயத்தை அறியாமல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதம் செய்தன் விளைவு இன்றைக்கு மக்களால் மட்டுமல்ல இன்றைக்கு தொண்டர்களாலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கார் அவர் தவறு மேலே தவறு செய்கிறார் குறிப்பாக அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைமை கழகத்துக்கு புகுந்து அதை தாக்குதல் நடத்து கதவைகள்லாம் உடைத்து உள்ளே புகுந்து இன்று எல்லாம் பேப்பர்களை எல்லாம் திருடி கொண்டு போனது வந்து எந்த தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஃபீஸ் போன பல்பாகவும் அதை எக்ஸ்பைர் ஆன மாத்திரையாகவும் தான் இருக்கிறாரே தவிர அதனால் உடம்புக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய என்ற தான் அவருடைய செயல்பாடு இருக்கிற தவிர நிச்சயமாக எந்த அதிமுக தொண்டரும் ஓபிஎஸ் அவர்களை அவருடைய செயல்பாடுகளுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் ஓபிஎஸ் இளைஞர்கள் அதிமுக பலவீனம் தானே நிச்சயமாக இல்லை அதாவது ஒரு கட்சியாக இருக்கட்டும் ஒரு அமைப்பாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் சிலருடைய ஆதரவுகள் இருக்கலாம் ஆனால் கட்சி என்று வரும்பொழுது ஒட்டு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தொண்டர்கள் முழு ஆதரவோடு இயங்குகிறது அது மாண்புமிகு எடப்பாடி என்னன்னா நீங்க தெரியும் இந்த சேகுவாரை சொல்லியிருப்பாரு எவர் யார் பெயரை கேட்டால் உன்னுடைய எதிரி குலை நடங்குகிறானோ அவனே உன்னுடைய தலைவன் என்று சொல்லியிருக்காரு அதே போல இன்றைக்கு ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் எடப்பாடிய பெயரை கேட்டால் அவருடைய அறிக்கையை பார்த்தால் அவருடைய போராட்டங்களுடைய வடிவமைப்பை பார்த்தால் பயப்படக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா எடப்பாடி அதிரி தான் நிச்சயமாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் அவருடைய அறிக்கைக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கறோம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போய் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து குறைக்கிறாரு அதையெல்லாம் பார்த்து இன்றைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் முதலமைச்சர் ஏன் முதலமைச்சர் கூட பயப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு சொல்லுங்க தான் சொல்றேன் ஒரு தலைவன் என்பவருக்கு தொண்டர்களுடைய அந்த அந்த பெற்றவராகும் அதே சமயம் இந்த தலைவரால் தான் இந்த கட்சியை வழிநடத்த முடியும் இவர் சொல் பேச்சு கேட்டால் தான் இந்த கட்சி வளர முடியும் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற மனநிலை தொண்டர் ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கு ஆனா பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் இப்போ அதிமுக செய்து நிச்சயமாக இது ஒரு கற்பனையான கேள்வி இது போன்ற கற்பனையான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிக்க விரும்பவில்லை ஆனால் உண்மை என்னடா பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படி பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை கொண்டு வந்தபோது தமிழகத்தினுடைய கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோகித் வந்து அந்த நீட் தேர்வுக்கு அந்த சட்டத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்துக்கு அவர் கையெழுத்து போடலை ஆனால் நீ கையெழுத்து போட்டால் போடு நீ போடாட்டினா போ நான் என்னுடைய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி நீட் தேர்வை கொண்டு வருவேன்னு சொல்லிவிட்டு அதை அமுல் ஆக்கியவர் எடப்பாடியார் அதனால் ஒவ்வொரு ஏன் கடந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அவர்கள் கேட்ட சீட்டுக்கள் எல்லாம் அதிகம் எங்களுக்கு இருபது சீட்டு வேணும் முப்பது சீட்டு வேணும் சட்டமன்றத்தில் ஐம்பது சீட்டு வேணும்லாம் கேட்டார்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதுன்னா எவ்வளோ அம்மா கொடுத்ததை விட எல்லாம் குறைந்த சீட்டு தான் வாங்கினாங்க கூட்டணி அதனால கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருப்பதனால் அவர்களுடைய பேச்சை மத்தியிலே ஒரு ஆளக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறதுனாலும் இணக்கமாக செயல்படுவது என்பது வேறு அவர்கள் சொல்வதை கேட்டுதான் செயல்படக்கூடிய நிலையிலே அதிமுகவோ மாண்புமிகு எடப்பாடியார இல்லை அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கு அதிகமான எம்எல்ஏக்களில் அவர்கள் போட்டியிட்டிருப்பார்கள் அதிகமான எம்பிக்களில் போட்டியிட்டிருப்பார்கள் இன்றைக்கு நீட் தேர்வு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கிடைத்திருக்குமா அரசு பள்ளி மாணவர்கள் அமித்ஷாவை திரு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாரு அவசியம் என்ன இல்லை இன்றைக்கு தமிழகத்தினுடைய தேவைகள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்குது லாக் அப் டெத் நிறையா நடக்குது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நா முப்பத்தி ஒரு நாளில் நூ நூற்றி முப்பத்தி மூணு கொலைகள் நடந்திருக்குது மது கஞ்சா எல்லாம் அதிகமாக வந்திருக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பாலியல் வன்கொடுமைகள்னால் நடக்குது சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாம் அதாவது வந்து ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்சம் வாங்கக்கூடிய நிலை அது யாருக்கு கப்பங்கெட்ட போகுது இது எல்லாம் வந்து உள்துறை அமைச்சருக்கு எடுத்து சொல்வதில் எந்த தவறும் இல்லை அந்த அடிப்படையில் உள்துறை அமைச்சரை சந்தித்து கருத்துக்கள் ஆனால் ஏடின் கீழே தனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க அப்படிங்க நிச்சயமாக அது போன்ற கட்சியினுடைய உள்வகாரங்களை பேசுவதற்கு நிச்சயமாக மாண்புமிகு இடப்படையார் செல்லல பேச வேண்டிய அவசியமும் இல்லை அதை தெளிவுபடுத்தி விட்டாரு அமிஷா அதை ஏற்றுக்கலையோ அமித்ஷா நேயத்துக்கிறது அமித்ஷா யாரு எங்கள் கட்சிக்கு அவர் வந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையிலேயே நாங்கள் அவரை வச்சுக்கல ஒவ்வொரு கொள்கை முடிவாக இருக்கட்டும் ஒவ்வொரு செயல்பாடுகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு திட்டங்களாக இருக்கட்டும் கட்சி நிர்வாகிகளை ஆலோசித்து தான் ஒவ்வொன்றையும் அவர் செயல்படுத்துகிறார் எடப்பாடியாரை தவிர யார் அமித்ஷாவோ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களோ மாற்றுக் கட்சியில் உள்ளவர்களோ சொல்வதை யாரும் கேட்பதில்லை அவர்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனால் பாஜக அங்கீகரித்தால் தேசிய தலைமை உள்துறை அமைச்சர் அதிகாரம் கொண்டு கட்சி நடத்த முடியும் அதுக்கான எதிர்பார்ப்பு இல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படி இருந்தால் நேரடியாக உங்க அவர்களை அடிக்கடிக்கு சந்தித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கும் எங்களுக்கு நியாயம் வந்து கட்சியினுடைய தலைமையா எடுத்திருக்கக்கூடிய எடப்பாடியார் பின்னாடி ஒட்டுமொத்த நிர்வாகிகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நிர்வாகிகள் இருக்கும் போது அங்கீகரிக்கணும் அவசியம் என்ன அதிமுக என்பது ஒன்னரை கோடி தொண்டர்கள் மக்கள் இயக்கம் அதை தொண்டர்கள் அப்படி இருக்கும்போது பிஜேபி அங்கீகரித்து தான் ஒரு கட்சியினுடைய செயல்பாடு இருக்கணும்டா நீங்க சொல்லுவது வேடிக்கையா இருக்கு நிச்சயமாக எங்களுக்கு தேவையில்லை அரசியல் ரீதியாக எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கீகாரமோ ஆதரவோ தேவையில்லை இருந்துதான் ஆனால் பிஜேபிக்கு இப்போது சில பிரச்சனை இருக்குது பிஜேபி முக்கியமாக அவங்களுடைய நிர்வ நிர்வாகிகளுடைய வீடுகளில் அவருடைய அலுவலகங்கள் எல்லாமே வந்து பெட்ரோல் குண்டுகளை வீசப்பட்டன முக்கியமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவருடைய அலுவலகங்களில் சோதனை நடந்த பிறகு பிஜேபியினுடைய நிர் நிறுவன நிறுவனங்களுடைய வீடுகள் அலுவலகங்களில் தாக்குதல் நடக்குது பிஜேபியுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் அதிமுக தலைவர்கள் சொல்றாங்க அதை தான் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக இல்லை நீங்கள் மாண்புமே எடப்பாடியா நேற்று கூட அறிக்கை கொடுத்துருக்கிறாரு நீங்கள் தமிழகத்திலேயே சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு திமுக எப்பொழுது ஆட்சி வந்தாலும் இப்படிப்பட்ட குண்டு கலாச்சாரங்கள் பாம் கலாச்சாரங்கள் ரவுடிசங்கள் பெருகிவிடும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய அறிக்கைகளும் இருக்கிற தவிர பெருகி நினைக்கிறீங்க பெருகி இருக்குது நிச்சயமா அதிகமா பெருகி இருக்கு ஏ சார் நீங்க பிஜேபி இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு எதிராக தாக்குதல் நடக்குது முஸ்லீம்கள் முஸ்லீம் அமைப்பை சேர்ந்த கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா இதுக்கு யார் காரணம் நீங்கள் ஒரே ஒரு ஒரு நிலைப்பாட்டில் நெறியாளர்களும் தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனலும் கொண்டு போவது தவறான ஒன்று எங்கேயாவது இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்றால் அது இஸ்லாமியர்கள் என்ற கோணத்திலே எப்பொழுது திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதும் இது போன்ற நிலைப்பாடே அவர்கள் செலுத்துகிறார்கள் அதனால தான் இன்றைக்கு எந்த காலத்திலும் பத்து வருடம் அதிமுக ஆட்சி இருந்தது சார் இது போன்று கலவரங்கள் பாம்பிளாஸ்டுகள் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் ஏதாவது நடந்ததா தமிழகம் ஒரு அமைதி பூங்காவா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்த கலவர பூமியாக யூபி போன்று தமிழ்நாடு போய் கொண்டிருக்குத இது ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் திமுக ஆட்சி காலம் இப்படிதான் இருந்தது கலவர கலவர பூமிங்கிறீங்க கலவர பூமியாக ஆக்குவதற்கு ஆனதுக்கு யார் காரணம் திமுக தான் சட்டம் ஒழுங்கை சரியான முறையிலே கவனிக்காத திமுக ஆட்சிதான் முஸ்லீம் அமைப்புகள் இல்லையா சார் நீங்க இந்து முன்னணியில் ஒருவர் தாக்கப்பட்டால் அது முஸ்லீம் அமைப்புகள் என்ற கோணத்திலே கொண்டு போவது அது தவறான உணவு கைது செய்யப்பட்ட முஸ்லீம் அமைப்புகள் சேர்ந்த நீங்க அதுதான் சொல்றேன் எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இவர்கள் கைது செய்கிறார்கள் என்று எஸ்டிபிஐ கட்சியும் முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவர்களும் சொல்றாங்களே நீங்க எந்த அடிப்படை ஆதாரத்தின் அடிப்படையில் செய்யறாங்க அதான் யார் என்பதை யார் தவறு செய்தாலும் யார் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கைது செய்யப்படுறவங்க யாரா இருக்காங்க அவங்க வந்து பாப்புலர் உறுப்பினர்கள் அதைதான் சொல்றேன் அததான் சொல்றேன் இவர்கள் தான் குற்றவாளி என்று நிறுவனம் ஆகாத நிலையில் இவர்கள் காவல்துறையினரை எல்லோரையும் கைது செய்துகிட்டு இருக்காங்க அது இது வந்து சரியான பாதையா நீங்க சொல்றீங்க உங்க கட்சி தலைவர் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது இது கட்டுப்படுத்த வேண்டும் காவல்துறை செயல்படவில்லை அப்படின்னு காவல்துறை செயல்பட்டு கைது செஞ்சா அது இல்லை அது பொய்னு சொல்றீங்க காரணம் வந்து உளவுத்துறை செயலிழந்து விட்டது அதுதான் காரணம் ஏன்னா உளவுத்துறை சரியான முறையில நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து அதற்கு முன்னாலே இது போன்ற விஷயங்களே தடுத்திருக்க முடியும் அண்ணா ஆட்சி காலத்துல இது போன்ற பாம்பிளாஸ்ட் எங்கேயாவது நடந்ததா இல்ல எங்க சொல்லுங்க என்ன காரணம் சொல்லுங்க காரணம் சட்டம் ஒழுங்கு இந்த அரசியல் தலையீடுகள் இல்லாம நடந்தது அரசியல் தலையீடு இல்லாமல் நடந்ததுனாலதான் சட்டம் ஒழுங்கு சரியான பாதையில் உளவுத்துறை வந்து சரியான பதில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தலையிடாத துறைகளே இல்லை ஒவ்வொரு காவல் நிலையங்களில் நடக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்தா இருக்கட்டும் ஒவ்வொரு நில அபகரிப்பு பிரச்சனையாக இருக்கட்டும் பெண் சமாச்சாரங்கள இருக்கட்டும் நீங்கள் டாஸ்மாக் கடைகளில் பார் எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் திமுகவினுடைய தலையீடு இல்லாமல் எங்கேயும் நடக்க காரணம் திமுக அமைச்சர்கள் இந்த இப்ப பதட்டமான நிலைக்கு காவல்துறை எப்படி பொறுப்பேற்க முடியும் காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய அதனுடைய துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் இது போன்ற சம்பவம் நடவடிக்கை எதிராக நடவடிக்கை எடுக்கிறாங்களே என்ன பிரச்சனை என்ன நடவடிக்கை நீங்க இந்த மாதிரி மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு பாம்பிளாஸ் ஏற்பட்டு பலர் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்து இது வந்து இது போன்ற சம்பவங்கள் முன்னாடி திமுக ஆட்சி இல்லாம அண்ணா திமுக ஆட்சி காலத்துல எப்பொழுதாவது நடந்திருக்கா ஏன் திமுக ஆட்சி காலத்துல மட்டும் நடக்குதுன்னா ஒரு விஷயம் நான் சொல்ல முடியும் நான் சொல்றேன் எப்போது திமுக ஆட்சி வந்தாலும் இஸ்லாமியர்களை பகடைக்காயாக பயன்படுத்துவது திமுக வாடிக்கையாக இருக்கக்கூடிய ஒன்று எப்படி சொல்லுங்க ஏன் அப்படின்னா நீங்க வந்து திமுகவினுடைய வாக்குறுதிகளில் ஒன்று வந்து செப்டம்பர் பதினைந்தில் நான் வந்து இஸ்லாமிய சிறை கைதிகளை எல்லாம் விடுதலை செய்வோம் சொன்னாங்க ஆனால் கடந்த செப்டம்பர் பதினைந்தில் விடுதலை செய்யல இந்த செப்டம்பர் பதினா ஒரு இஸ்லாமிய கைதிகளை கூட விடுதலை செய்யல இதை இஸ்லாமியர் மக்களிடம் கேள்வி கேட்டாங்க எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு வந்தால் பாலும் தேனும் எல்லாம் ஓடுனீங்க தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியே இருக்காதுன்னு சொன்னீங்க இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவேன்னு சொன்னீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும் போதுதான் மீண்டும் இஸ்லாமியர்களை பகடை காட்டணுண்டா அவர்கள் இந்த விடுதலைக்காக கூடாது அவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் மீண்டும் கள பூமியாகிவிடும் என்று காட்ட வேண்டும் என்றால் இது போன்ற சம்பவங்கள் நடந்தேற வேண்டும் என்பதை இருக்காங்க இதை செயல்படுகிறார்கள் என்பது போன்றமும் நீங்க என்ன முஸ்லிம்கள் அதை செய்வது போல இந்த பெட்ரோல் குண்டு வீசுவது போல காட்டுறது என்பது அரசோட திட்டம் காவல்துறை திட்டம் அப்படின்னு சொல்றீங்க இல்ல நான் காவல்துறை திட்டம் அரசு திட்டம் ஆனால் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை இந்த அரசாங்கம் ஏன் முன்கூட்டியே கண்டுபிடிக்கல ஏன் செயலிழக்க வைக்கல எங்க உளவுத்துறை செயலிழந்து போய்விட்டது என்பது ஒருபுறம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களே அவர்கள் செய்த பல்வேறு விஷயங்கள் தனக்குத்தானே பாம் வீசி கொண்டதும் தனக்குத்தானே ஒரு பாதுகாப்பிற்காக இது போன்ற வந்து என்னை வெட்டினார்கள் அவர்கள் வெட்டினார்கள் என்று சொன்னதும் இதெல்லாம் நடந்தது அதனாலதான் இப்ப இந்த பாம்பீசிக்கிறதெல்லாம் இந்த பெட்ரோல் குண்டு வீசிக்கிறதெல்லாம் அவங்களே தானே பிஜேபிக்காக இருந்தாலும் ஏற்கனவே எல்லாம் நடைபெற்றிருக்கு இப்ப நடந்திருக்கு அததான் யார் என்று நீங்கள் காவல்துறை சரியான பாதியில் சென்று கடிப்பாங்க அவங்களும் இருக்கலாங்கிறீங்க இது வந்து விசாரணைக்கு பிறகுதான் தெரியும் இதுக்கு சொல்ல அவர் தெளிவா சொன்னாரு நீங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு உளவுத்துறை செயலிழந்து விட்டது இது சரியான முறையில் காவல்துறை நடவடிக்கை வேண்டும் ஏன் பத்து வருடங்களா இல்லாத சம்பவங்களெல்லாம் இப்பொழுது ஏற்படுது என்று கேள்வி அளிப்பிருக்கிறார் நியாயமான கேள்வி நீங்க திமுக அரசுதான் இது முஸ்லிம்கள் மீது ஒரு கரை ஏற்படுத்துவதற்கு இது போன்ற சூழ்நிலைகளை விட்டது அப்படின்னு சொல்றீங்க நிச்சயமாக சார் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் வருவதற்காக எதிர்கட்சியாக இருந்தபோது என்ன சொல்லுவாங்க சிறுபான்மை இஸ்லாமியர்கள் மீது ஒரு துளி பாதிப்பு ஏற்பட்டாலும் எங்கள் பிணத்தை தான் நடக்கும்பாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாயங்கள்லாம் தூக்கி உள்ள போடுறா அப்படின்னு தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுதான் நடந்தது கோவை குண்டு கலவர கோவை குண்டுவெடிப்பு கலவரத்தை காரணம் காட்டி அப்பாவு இஸ்லாமியர்கள் எல்லாம் சிறையில் அடித்தவர் டிசம்பர் ஆறு வந்த விட்டாலே இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் தமிழகத்திலே இல்லாத அளவுக்கு ஓட செய்தவர் எல்லாம் கருணாநிதி அவர்கள் அதே போன்றுதான் அவர்கள் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக இஸ்லாமியர்களுடைய கழுத்திலே காலை வைத்து மிதித்து அவர்கள் கொள்வதற்கும் எந்த வகையிலும் தயங்காதவர்கள் திமுக அந்த அடிப்படையில் தான் திமுக இஸ்லாமியர்கள் எதிரானது போல போலீ அதுதானே இந்த காலகாலமா நடக்கக்கூடிய விஷயம் நீங்க இஸ்லாமியர்களுக்கு திமுகவுல எந்த நன்மை என்று இருக்குது ஒருவையார் யாராவது சொல்ல முடியாது எந்த இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கட்டும் திமுக சேர்ந்த இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் நான் பல்வேறு தருணங்களில் நான் விவாதத்துக்கு வாதத்துக்கு நான் சவால் விட்டிருக்கேன் திமுக ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு இந்த போன்ற நன்மைகள் கிடைச்சிருக்கு என்று என்னுடன் விவாதிக்க திமுக முஸ்லிம் விரோதியா முஸ்லிம்களை பகடைக்காய்களாகவும் வாக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதுதான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நீங்க எடப்பாடியார் ஆட்சியே நல்லா இருக்க நீங்க நீங்க சொன்ன வார்த்தை சொல்றேன் அவருடைய கழுத்தில் கால் வைத்து கூட நடந்து செல்வார்கள் அப்படின்னு திமுக சொன்னீங்க அப்படின்னா திமுக முஸ்லீம் விரோதியான் கேட்குறேன் நீங்கள் முஸ்லீம்களை பகட பயன்படுத்துவதே ஒரு மிகப்பெரிய ஒரேதொச்செயல் தானே நீங்க முஸ்லீம்களுக்கு நல்லது செய்வேன் பிடிங்க ஒட்டுமொத்த தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் உங்களுக்கு ஓட்டுப்பட்டாங்களா அவங்க நீங்க சொன்ன வாக்குறுதிகள் செஞ்சீங்களா இன்றைக்கு கைது நடவடிக்கை நடக்குத என்னையே அரெஸ்ட் பண்றாங்க அதற்கு துணையாக இருப்பது யாரு தமிழக காவல்துறை தானே இன்றைக்கு நடவடிக்கை நீங்க தண்ணலாம் ஆனால் ஆதாரத்தின் அடிப்படையில் முழுமையாக நீங்க அரசு செய்யணும் ஆதாரத்தை இல்லாம ஒட்டுமொத்தமா இங்க ஒரு ஐம்பது பேர் அங்க ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேர் கைது செஞ்சீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒட்டுமொத்தமா மற்ற மாத மாற்று மதத்தினர் வந்து முஸ்லிம்கள் மீது ஒரு கெட்ட அபிப்பிராயம் அதை செஞ்சதை என்ன செஞ்சாங்க குண்டு வீசுறது அப்புறம் வந்து கல்லெறியறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுனால தானே அது நீங்க தான் நீங்க நீதிபதியா இவங்கதான் செஞ்சாங்கன்னு நீங்க முடிவுக்கு வந்துட்டீங்களா முடிவுக்குல அரசாங்கம் அதுக்கு ஒரு அடிப்படை வச்சிருக்கோம்ல சார் ஒரு சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து அவங்க கைது செய்கிறாங்களா இல்லையா என்பது பைய கேள்விக்குறி ஆனால் அவர்களை கைது செய்து இப்படிதான் சார் இன்றைக்கும் நீங்கள் வந்து கோவை கலவரத்தில் கைது செய்யப்பட்ட அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள் சிறையில் இருக்கிறாங்க அவங்க இன்னும் வந்து அவர்களை குற்றவாளி என்று நிரூபிக்க முடியாத நிலையில தான் இருக்கிறாங்க சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்தவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு குடும்பத்தை நீங்கள் கைது குற்றவாளி என்று தெரிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த தவறும் இல்லை அதைத்தான் அண்ணா திமுக வரும்போது அப்பாவிகள் கைது செய்யப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் சந்தேகத்தின்பால் கைது செய்யப்பட்டாலும் நீதிமன்றம் சென்று நீதிபதியின் தீர்ப்பளிப்பார் நிச்சயமாக நீதிமன்ற அதற்காக அவர்கள் அதுக்கு முன்னாடி அவர்களுடைய குடும்பத்தை எவ்வளவு பாலாக்கிறீங்கன்னு கைது கைது செய்யுங்க சார் உங்களுக்கு ஆதாரம் உங்களுக்கு முழுமையாக நீங்க

நன்றி சார் வணக்கம் மீண்டும் ஒரு பதிர பகுதி சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க